கடந்த வாரம் வெளியான கருடன் தற்பொழுது நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி என பலர் நடிப்பில் வெளியான இந்த படம் இதுவரை 20 கோடியை தாண்டி வசூலித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் 4 படங்கள் தியேட்டரில் வெளியாகிறது. அதில் மோகன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள ஹரா வரும் 7ஆம் தேதி ஜூன் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. அடுத்ததாக நீட் தேர்வு, அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள அஞ்சாமை திரைப்படம் 7ஆம் தேதி வெளிவருகிறது. விதார்த், வாணிபோஜன், ரகுமான் நடித்துள்ள இதன் ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதனாலேயே படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக வசந்த் ரவி, சத்யராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கும் வெப்பன் படம் 7ஆம் தேதி வெளியாகிறது. இது தவிர புதுமுகங்கள் நடித்திருக்கும் எலிசாமி அதே நாளில் வெளியாகிறது. ஓடிடி ரிலீஸை பொறுத்தவரையில் 4 படங்கள் வெளியாக இருக்கிறது. அதில் பரத், வாணிபோஜன் நடிப்பில் 2022 வெளியான மிரல் படத்தின் தெலுங்கு டப்பிங் 7ஆம் தேதி ஆஹா தளத்தில் வெளியாகிறது. மேலும் ஹன்ஷிகா நடிப்பில் 105 மினிட்ஸ் யோகி பாபுவின் பூமரங்கள் 2ம் 7ஆம் தேதி ஆஹா தளத்தில் வெளியாகிறது. அதேபோல் தெலுங்கு படமான லவ்மியும் இதே தளத்தில் 7ஆம் தேதி வெளியாகிறது. இந்த வரிசையில் அரண்மனை 4 படமும் இந்த வாரம் வெளியாக இருந்தது. ஆனால் ஜூன் 21ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் வெளியாக உள்ளது. சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான இந்த படம் 100 கோடியை தாண்டி வசூலித்துள்ளது. இப்படி நல்ல வரவேற்பை பெற்ற அரண்மனை 4 இந்த வருட கோலிவுட்டின் பிளாக் பஸ்டர் என்ற பெருமையுடன் பெற்றுள்ளது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.